பிரைஸ் லார்ட். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தில் முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். பாதாளத்தை ஜெயித்து, சத்ருவை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். கிறிஸ்துவத்தின் முதுகெலும்பும் அடிப்படை சத்தியமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் தான் இருக்கிறது. எந்த மதத்திலும் மரித்து உயிரோடு எழுந்த தேவனை நாம் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு மரித்து உயிரோடு எழுந்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஜீவனுண்டு, வல்லமையுண்டு. மற்ற மார்க்கங்களை விட உயிர்த்தெழுதலிலும் நம்பிக்கை உண்டு. இயேசுவை வைத்த கல்லறையானது அவரை கட்டி காக்க முடியவில்லை. யூதா போர் சேவகர்களாலும் ரோமா போர் சேவகர்களாலும் இயேசுவின் கல்லறையை காக்க முடியவில்லை. எந்த அரசாங்க சட்டங்களும் அரசாங்க முத்திரையும் அவரை கல்லறையில் அடக்கி வைக்க முடியாமல் போயிற்று. ஆம் பிரியமானவர்களே, கல்லறைக்கு போனவர்களும் அங்கு பார்த்ததும் மார்க் 16:1 சொல்கின்றது, ஓய்வு நாளை பின்பு மக்தலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. மத்தேயு 28:2 பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் ஆலயத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். மத்தேயு 28:2-4 அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் மக்தலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சலோமியும் இவர்களுடனே கூட மற்ற ஸ்திரீகளும் கல்லறையை பார்க்க வந்தனர். அவர்கள் இயேசுவுக்கு சுகந்த வர்க்கம் இடுவதற்காக அவைகளை வாங்கி கொண்டு கல்லறைக்கு வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்ததை பார்த்தனர். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தருடைய தூதன் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வருவதையும் வந்தவன் கல்லறையில் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்ததையும் பார்த்தனர். இயேசு வெளியே வருவதற்காக தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளவில்லை. ஏனெனில் ஏற்கனவே இயேசு வெளியே வந்திருக்கிறது அந்த தூதனுக்கு தெரியும். அப்படியே மற்றவர்கள் எளிதில் சென்று கல்லறைக்குள் போய் பார்ப்பதற்காக தான் தூதன் அந்த கல்லை புரட்டி தள்ளினான். அந்த தூதனின் முகம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் வெண்மையாகவும் இருந்தது. கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்த காவலாளர்கள் அவனை பார்த்து பயந்ததினால் செத்தவர்களைப் போல் ஆனார்கள். ஆம் பிரியமானவர்களே, தூதர்கள் கூறின காரியம் என்னவென்றால் மத்தேயு 28:5-7. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவன் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தூதன் ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் ஒருவரும் பயப்பட வேண்டாம், நீங்கள் அனைவரும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்பதை அறிவேன். அவர் நீங்கள் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். கர்த்தரை வைத்த கல்லறைக்கு சென்று பாருங்கள்,
அதுவும் அல்லாமல் சீக்கிரமாக இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்ற செய்தியை இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசுவானவர் நீங்கள் போவதற்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே நீங்கள் அனைவரும் அவரை காண்பீர்கள் என்றான். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை முதன் முதலில் அறிவித்தது தேவதூதர்கள்தான். ஆம் பிரியமானவர்களே, மக்தலேனா மரியாள் வேகமாக சென்று கல்லறையை மூடியிருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டு ஓடிப்போய் பேதுருவையும் யோவானையும் அழைத்து வந்தாள். பேதுருவும் யோவானும் அவள் கூறிய செய்தியை கேட்டு விரைந்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் வாலிபனானதால் துரிதமாக ஓடினான். ஆனாலும் முந்தி போன யோவான் கல்லறைக்குள் போகவில்லை. பேதுரு பின்னால் வந்தாலும் ஆர்வத்துடன் கல்லறைக்குள் போனான். அப்பொழுது இயேசுவை சுற்றியிருந்த சீலைகள் கீழே கிடப்பதையும் தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைக்காமல் தனியே ஓரிடத்தில் மடித்து வைத்திருப்பதை கண்டான். அதன் பின் யோவான் கல்லறைக்குள் போய் பார்த்தான். இருவரும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தனர். பின்பு இருவரும் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று ஏசாயா 25:8 தீர்க்கதரிசனமாக கூறினார். இயேசு உயிர்த்தெழுந்து பிதாவிடம் சென்று பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் ஆவியானவரின் அனுபவத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நம்மால் பெற்றிருக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இளைப்பாறுதல் அடைந்திருக்க முடியாது, கிருபையை பெற்றிருக்க முடியாது, மகிமையால் நிரப்பப்பட்டிருக்க முடியாது, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது, அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட முடியாது. கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினால் வரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கிறிஸ்துவை போல் மறுரூபமாக்கப்பட ஆயத்தமாவோம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.